Hi friends, welcome to Almobin Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். பாவக்காயில இருக்கக்கூடிய கசப்புங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் அதுல இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோவை லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாவக்காயில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மைக்கு பயந்துட்டு பெரியவங்கள இருந்து சின்னவங்க வரையும் பாவக்காயை யாருமே விரும்பி சாப்பிட்றதில்ல. ஆனால் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாவக்காய் செய்யும்போது எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பாவக்காய் சமைக்கும் போது கசப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பாவக்காயை நல்ல நில ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா அரிசி கழுவின தண்ணியில் தேவையான அளவு புளி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிட்டு அந்த கிறிஸ்பியாக ஃப்ரையான பாவக்காயை இந்த கரைசலில் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா இதை வச்சு நம்ம குழம்பு பண்ணும்போது பாவக்காய் கொஞ்சம் கூட கசக்காது, குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ட்ரிக் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். பாவக்காயில் அதிகமாக விட்டமின் ஏ, கால்சியம், ஜிங்க், அயன் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குது. பாவக்காய் கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் பாவக்காயில் அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இன்க்ளூடிங் குளோரோஜெனிக் ஆசிட் அதிகளவில் இருக்குது. சரும பிரச்சனைகளை சரி செய்யவும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் பாவக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது எப்படின்னு பாருங்கள். இது என்ன பண்ணுது அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணிவிட்டு, எல்ஜிஎல் கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணிவிட்டு, ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் ஃபேட் மெட்டபாலிசம் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணுது. டயபெட்டிக் பேஷண்ட் பாவக்காயை சாப்பிடும்போது அவங்களுக்கு சுகரோட லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய நாடா புழுக்களை அழிக்கிற அளவுக்கு பாவக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி பாவக்காயில் சத்துக்களை நிறைய சொல்லிட்டே போகலாம். அந்தளவுக்கு பாவக்காயில் நிறைய சத்துக்கள் குவிஞ்சிருக்குது. இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த பாவக்காயில் இருக்கக்கூடிய கசப்பை நீக்கிட்டு நம்ம ஏன் சத்துக்கள் இல்லாத வெறும் பாவக்காயை சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம்? பாவக்காய்னா இப்படி தான் இருக்கும்னு எல்லாருக்குமே சொல்லி கொடுங்க. வாழ்க்கையில் கசப்புக்கு பயந்துட்டு இனிப்பை மட்டும் நம்ம சாப்பிட முடியாது. பாவக்காயில் இருக்கக்கூடிய சின்ன கசப்புக்கு பயந்துட்டு பாவக்காயில் இருக்கக்கூடிய அத்தனை பெனிஃபிட்ஸையும் நம்ம இழக்கக்கூடாது. ஸோ கசப்பு இனிப்பு எல்லாத்தையுமே லைஃப்பில் என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ரொம்ப சூப்பரான வீடியோட உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். டேக் கேர், பாய்.